இருக்கிறேன். அடே மூடனே! அடே மூடனே! உனக்கு என்ன மதி மயங்க விட்டதா இல்லை மம்மரையா? நான் ஒரு முனி பத்னி என்று தெரிந்திருந்தும் என்னிடத்திலே தகாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாயே! வேண்டாம், உன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு அநேக பெண்கள் என் நாட்டில் இருப்பார்கள். அவர்களிடத்திலே இன்பத்தை காணாமல் அமைதியாக இருக்கும் இந்த கானகத்திலே வந்து அனாவசியமாக என்னோட இடத்தில் வார்த்தையை பேசிக்கொண்டு என் ஆசையை தீர்க்கப் போகிறேன், என் ஆசையை தீர்த்துப் போகிறேன் என்று தேவையில்லாததை சொல்லுகிறாய். வேண்டாம், இன்னும் இன்னும் நான் உனக்கு மரியாதையாக சொல்கிறேன். மரியாதையாக இந்த எடுத்துவிட்டு போய்விடு. போக வேண்டுமா? ஆமா, இந்த புள்ளிமான கண்டவுடன் இந்த புள்ளிமான விட்டுவிட்டு நான் போக வேண்டுமா? முடியாது. மகிழே மகிழே என்றால் எனக்கு போடாது. அப்படி என்றால் என்ன கட்டி எனக்கு முத்தம் தர முடியாது. என் ஆசையை தீர்த்து வைக்க முடியாது. நான் யார் என்று தெரியாமல் என்னிடத்தில் எதற்காக இப்படி வேண்டாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய்? நான் ஒரு ரிஷி பத்னி, நான் ஒரு முனி பத்னி என்று என் வார்த்தையை கேட்காமல் என்னை அடித்து சித்திரவதை செய்கிறாயே! பிறருடைய மனைவியை தீண்ட தகுமா? அட துஷ்டனே, என்னை பற்றி நீ ஏளனமாக நினைத்து விட்டாயா? நான் எப்பொழுது பலமுறை எடுத்துச் சொல்லும் என் வார்த்தையை கேட்காமல் என்னிடத்திலே நீ இன்பத்தை காண வேண்டும் என்று துடிக்கிறாயே? கற்பை பெற்று தெரியாத கழுதையே, என் கணவருக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் உடல் பொருள் ஆவி அனைத்துமே என் கணவர் ஒருவருக்கு மட்டுமே சொந்தம். அப்படி இருக்கும் பொழுது மாற்றானுக்கு என் மனதிலே எல்லவும் இடம் கிடையாது. நான் முனிப்பத்திரி என்று தெரிந்திருந்தும் பல வார்த்தையை எடுத்துச் சொல்லும் என் வார்த்தையை கேட்காமல் மந்தமதி படைத்து என்னை அடித்து சித்திரவதை செய்தாயே! உன்னுடைய ஆணுவலம் எல்லாம் அடங்கும் வகையிலே உனக்கு சாபத்தை கொடுக்கப் போகிறேன். கற்புக்கரசி என்பது உண்மையானால், என் கணவரையே நான் காலமெல்லாம் நான் பூஜித்தது உண்மையானால், என் கணவருக்கு தவிர மற்றவரையே நான் மனதாரம் நினைக்காமல் வாழ்ந்தது உண்மையானால், என்னை தொட்டு அடித்த உன்னுடைய கரங்கள் எல்லாம் கெட்டு போகும் அளவிற்கு சாபத்தை கொடுக்கிறேன். இந்த உலகத்திலே யாருமே அனுபவிக்க முடியாத கொடிய நோயான உலகத்தில் இருக்கும் பெரிய நோய் 4448 வியாதிகளில் தலை சிறந்த வியாதியாகிய குஷ்ட நோய் பெருவியாதி பிடித்து என்னை அழைக்கின்றதா?
நலாயினி வந்திருப்போன கரவன் என்று தெரியாமல் கொடிய சாபத்தை நீ கொடுத்து விட்டாய். நீ கொடுத்த சாபம் பழித்து எனக்கோ குஷ்டம் பிடித்து விட்டது. இந்த நிலையில் எனக்கும் பசி மயக்கம் அதிகமாக இருக்கிறது. என் பசியை தீர்ப்பதற்கு இங்கு யாருமே கிடையாதா? ஆமா, அதோ தெரிகிறது. ஒரு குடிசை வீடு, அந்த இடத்திலாவது யாரிடமாவது நாம் அண்ணன் கேட்டு பார்ப்போம். ஐயா, யாரையா அத்து வீடு பார்க்கணுமா? வந்து கேட்ட ஆரம்பத்திலேயாவா அத்து வீடு பார்க்கணும்? யாருமே தானம் பண்ற தர்மபுரம் யாருமே கிடையாதான். எப்பா சாமி, ஐயா பக்கத்துக்கார நீயாவது கொஞ்சம் கூட்டம் சங்கம் கொடி கொட்டி மேல கொட்டி கிட்டி மேல கிட்டி பெரிய போராட்டம். ஜெமன் தெரியலையா மாவன? யாரு என்ன அவங்க கெப்பாசிட்டி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. நீ பாட்டு நீ பேசினேங்கவா சொக்கா இல்ல உனக்கு ஏன் வெறு வர படம் வந்துக்கிறங்கவா? அடிக்கு வர மாதிரி வேற அவன் அடிக்கு வர மௌனம் கொடுத்தனா சம்பில வேறு மாதிரி வீ ஒரு ஒரு அடியும். ஐயா யாருன்னு தெரியாது பேசுங்கிறீ நீ. ஆமா டாய் யாரா நீ? டாய் ராஸ்கனா, யாரு எப்படி விட்டாது என்ன சமாச்சாரம் தெரியுமா? இப்ப யார பாத்து நீ டேய்னா இந்த ஊர்ல நான் யாரு எப்படிப்பட்டாலும் எனக்கு மரியாதை என்ன அந்த சொன்ன கவர்மெண்ட் பார்த்தா சென்னங்க அப்படியே பயப்படுவாங்கடா. இந்த ஊர் நாட்டார். ஓ, இந்த ஊரு நாட்டார் நீதானா? புடிங்கினாரு. அதான் நாட்டார். நாட்டார் இந்த ஊர்ல பத்தி என்ன பத்தி கேட்டுப்பாரு? பொம்னேட்டில என்ன பார்த்தா அப்படியே பயப்படுறேன். என்ன அப்படியா? தெருவா போன போதும். பொம்னேட்டி ஏன் ஒண்ணு பார்த்தா பயப்படுது? அந்த அளவுக்கு பசி அதிகமாயி போச்சு. இங்க பார்த்தாதான் அருமையா ஒரு குடிச்சு ஊடு தெரிஞ்சது. நீ தான் வெளியே வந்துக்கிற சாமி. சாப்பாடு சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடுன்னு என் தாய் கிராமம் என் ஊர்ல வந்து சாப்பாடு கேக்குற பைத்தியக்காரா? சாப்பாடு சாப்பாடு கேக்குறது வேற என்னடா கேக்குது? அது இல்லடா, ஏன் நம்ம வீட்டுக்கா வரத்தானே? சாப்பாடு பேசலாம் பட்டம் பேர் பரவாயில்ல.